வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மேபி நாளைக்கு வந்து ஒரு ஒரு வாலட்டைலான டே வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஒரு கெஸ்ஸாக தான் வந்து சொல்லியிருந்தோம், இப்படி தான் வந்து நடக்கும் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்படி தான் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் இல்லை, வர வர வந்து மார்க்கெட்டில் சுத்தமாக வந்து ஒரு எந்த பக்கம் வந்து அப்சைடு இருந்தாலும் சரி ஒரு டவுன் சைடு இருந்தாலும் சரி, ஒன்று அது வந்து கேப் அப்லேயே வந்து முடிஞ்சிருது, இல்லை வந்து ஒரு கேப் டவுன்லேயே வந்து முடிஞ்சிருது, இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு வாலட்டைலான ஒரு டேயாக வந்து போயிடுது. பெருசாக வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. பெருசாக எந்த விதமான ஒரு ட்ரேடு செட்டப்பும் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஒர்க்கும் வந்து ஆகிறது இல்லை. ஸோ அதனால் பெருசாக வந்து அமௌண்ட் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இறக்காதீங்க. ஒரு ட்ரேடு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு லாட் அவ்வளவு வந்து ரெண்டு லாட், அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து என்ட்ரு ஆகாதீங்க. என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு நமக்கு ட்ரேடு வந்து ஆப்போசிட்டாக போகுது வந்து, இல்லை நம்மளோட நம்ம நினச்ச மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மூமெண்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸில் நாம் வந்து ட்ரேட் எடுக்கிறோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுப்பீங்கன்னு நினச்சிட்டு நான் வந்து சில விஷயங்கள் தான் சொல்கிறேன். ஸோ அப்படி நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுக்கும்போது டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து முக்கியம். அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சமாக வந்து கரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பைரி கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜீரோ ஆகணும். இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட், அவ்வளோதான். நீங்கள் புட் ஆப்ஷன் போனாலும் சரி, கால் ஆப்ஷன் போனாலும் சரி, நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் போனாலும் சரி, செல்லிங் போனாலும் சரி, எப்படி போனாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஜீரோ ஆகணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து கிடையாது. அந்த ஸ்பாட் ப்ரைஸ் வந்து கீழே வந்து மார்க்கெட் அந்த நாம் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன்ஸுன்னு நாம் வந்து உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும். அந்த டைமிங் கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டோடு நம்ம வந்து வெளியே வர முடியும். ட்ரெண்டிங்கான டே இல்லை, ட்ரெண்டை நம்ம எடுத்த நேரத்திலிருந்து ட்ரெண்டிங் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீமியம் பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்காது. ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். டிமாண்ட் அதிகமாக கிடைச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பண்ண முடியும். டிமாண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் எடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருந்தால் மட்டும் நம்ம வந்து உள்ள என்ட்ரு ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப நம்மளோட வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்குண்டான ரீசன் வந்து அதுதான். நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் வந்து பண்ணலாம், ஆனால் லாங் ரன்னில் ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்க முடியாது, அது ரொம்பவும் வந்து ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஸ்கேல்பிங்கில் நம்ம அதிகப்படியான லாட்ஸை வந்து உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது சின்னதாக ஒரே ஒரு ட்ரேட் நமக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ட்ரேட் வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வீக் ஃபுல்லாக ஒன் மந்த் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வைப் அவுட் வந்து போயிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்கேப்பிங்கை பிகினர்ஸும் சரி அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸ்கேல்பிங் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு செட்டப் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணாமல் அல்லது வந்து ரொம்ப லார்ஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு அதுவும் வந்து பண்ணாதீங்க. இது ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அன்லெஸ் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்குவோம். முடிஞ்சளவுக்கு வந்து இந்த லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, நான் இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து போகாதீங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் ட்ரேடிங்கில் இன்றைக்கி சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் வந்து நல்லது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து மொத்த மார்க்கெட்டும் வந்து இன்றைக்கி வந்து மூவ் ஆயிருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு வால்டரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கே வந்து இல்லை. இப்போ நேற்றாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஆகுது நமக்கு வந்து ஒரு மூமெண்டம் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஒரு டெட் மார்க்கெட்டு தான். ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, அந்த கேப் அப் வந்து அப்படியே வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு, அவ்வளோதான். பெருசாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இதில் இது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி வந்து பெருசாக வந்து டைமிங்கும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது, அதனால் வந்து இதை பற்றியும் பேசி டைம் வேஸ்ட்டுக்கு பண்ணலை. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,900 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,750 நமக்கு வந்து ஒரு ஸோ சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,750 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 24,650 ஒரு 24,600 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,900 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,000-25,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,100 25,000 24,900 24,750 24,700 24,650 24,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10:40 வந்து ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 2:50 வந்து ஒரு டைமிங் இருக்குது. டோட்டலாக 2 டைமிங் தான் இருக்குது. உங்களோட சார்ட்டில் இந்த டைமிங் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லைனா ஒன்றும் ட்ரேடெல்லாம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான். ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 50,900 ஒரு 51,000 இந்த ரேஞ்ச் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து போச்சு அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வந்து மேலே ஏறிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 51,000 கீழே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. பெருசாக பேங்க் நிஃப்டியில் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டேவாக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 51,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னா வந்து இருக்கும். சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ்னா வந்து இருக்கும். இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 50,600 ஒரு 50,500 இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 51,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 51,400 51,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 51,600 51,400 51,200 51,000 50,800 50,600 50,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. சேம் ஃபினான்ஷியல் நிஃப்டி வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. டோட்டல் ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளைக்கு 23,300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 23,150 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு ரேஞ்சு நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டிவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,150 இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா 23,50 ஒரு 23,000 22,950 இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,300 இந்த லெவலுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 23,400 23,450 இந்த லெவல் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 23,500 23,400 23,300 23,200 23,100 23,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.